கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் சுமார் 300க்கும் அதிகமான கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை சமூக வலைத்தளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு காதல் செய்து பின்னர் அவர்களை ஏமாற்றி பொள்ளாச்சி அருகே உள்ள கெஸ்ட் ஹவுஸிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து மிரட்டி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் நகை உள்ளிட்ட பொருட்களை பறித்து கொண்டு அவர்களை மிரட்டி அனுப்பும் தொழிலை கடந்த 7 வருடங்களாக பொள்ளாச்சியில் உள்ள கும்பல் செய்து வந்தது. தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நடத்திய விசாரணையில் சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், பார் நாகராஜ் மற்றும் இந்த கும்பலின் தலைவன் திருநாவுக்கரசு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1000க்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் அரசியல் செல்வாக்கு உள்ள பார் நாகராஜ் மட்டும் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த பாலியல் விவகாரத்தில் பொள்ளாச்சியுள்ள விஐபிக்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததால் இந்த வழக்கை கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜ் சரியாக விசாரிக்கவில்லை. இதனால் இந்த வழக்கு நீதிமன்ற உத்தரவால் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஆனால் மறுபடியும் இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் கிடைக்காததால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. இதனால் இந்த பொள்ளாச்சி வழக்கை தற்போது சிபிஐ விசாரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக புகார் தெரிவித்த பெண் ஒருவரை பார் நாகராஜ் மிரட்டும் ஆடியோ ஒன்று நேற்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவியது. இதோ இந்த அந்த ஆடியோவின் முழு தகவல்கள் உங்களுக்காக. இந்த ஆடியோவில் முதலில் பார் நாகராஜ் பேசுகிறார். அப்போது அவர், என்னை பார், பார் நாகராஜ் என்றால் பொள்ளாச்சியில் எல்லோருக்கும் தெரியும். என் பெயரை சொல்லித்தான் நான் உன்னிடம் பேச வேண்டுமா? பொள்ளாச்சி சம்பவத்தில் சம்பத் பெயரிலும் கோகிலா பெயரிலும் நீ கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு நீ எடுத்த வீடியோவை உடனே டெலிட் செய்துவிடு என்று பேசுகிறார் பார் நாகராஜ். உடனே அந்த பெண் அதற்கு, நான் ஒன்றும் வீடியோ எடுக்கவில்லை, வழக்கை வாபஸ் வாங்க முடியாது என்று பதிலளிக்கிறார். அதற்கு பார் நாகராஜ் மிரட்டலாக பேசுகிறார், உன் கணவரை எங்கு வந்தாலும் நான் தூக்குவேன், உங்கள் குடும்பத்தையும் மொத்தமாக தூக்குகிறேன், நீ எங்கு சென்றாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டு ஓடிவிடு, இல்லையென்றால் உன்னையும் என்ன செய்வேன் என்று தெரியாது. இவ்வாறு மிரட்டலாக பார் நாகராஜ் பதில் சொல்லும்போது அதற்கு அந்த பெண், நான் வழக்கை வாங்க மாட்டேன், நீ என்ன செய்வ அதையும் பார்த்து கொள்ளலாம் என்று பதிலளிக்கிறார். அதற்கு பார் நாகராஜ், உனக்கு உயிர் வேண்டுமென்றால் வழக்கை வாபஸ் வாங்கு என்று மறுபடியும் அந்த பெண்ணை மிரட்டுகிறார். இந்த பொள்ளாச்சி வழக்கை தற்போது சிபிஐ கையில் எடுத்துள்ள நிலையில் நேற்று வெளியான இந்த பார் நாகராஜ் ஆடியோவால் பொள்ளாச்சி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிஐ முறையாகவும் நேர்மையாகவும் விசாரித்தால் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பல முக்கிய அரசியல் புள்ளிகளும் விஐபிக்களும் சிக்குவார்கள் என்பதில் சந்தேகமில்லை.